என்னடா ரொம்ப நாள் ஆச்சு ஆளே காணோம் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேட்சஸ் வீடியோ ஷூட் பண்ணக்கூட எனக்கு டைமே இல்லை இந்த வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் வீக் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லீக் மேட்சஸ் அதுக்கப்புறம் டிவிஷன் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டானாலே மேட்சஸ் வீக் ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் அதனால் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாகவே டைம் இல்லை சரி ஓகே இந்த வீக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி நான் டுவெல்த் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வந்து காலேஜ் வந்து நல்ல காலேஜ் எடுக்கணும் எப்படியாச்சும் நான் கிரிக்கெட் போட் பண்ணுற மாதிரி கிரிக்கெட் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அதுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு ஐடியா வந்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு இப்போ தான் டுவெல்த் வந்து ரிசல்ட் வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோன்னா டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டெப்பில் அவங்க வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு காலேஜை தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலேஜும் நான் ஸ்பெசிஃபிக் நான் சொல்ல போகிறது இல்லை இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃபர்தராக கிரிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் ஹண்ட்லேருந்தோ இல்லை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தோ ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வந்து பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி சப்போர்ட் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் எந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிக்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் காலேஜில் போய் கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணோம்

மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த லெவலுக்கு என்னோட கிரிக்கெட்டை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகிறேன் நீங்கள் டுவெல்த்லேயோ இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ஸோ கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸோ இல்லை வந்து சிட்டிலேயோ இருந்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கிரிக்கெட்டையும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டடீஸ் இந்த மாதிரி இருக்க காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் என்னோடய கிரிக்கெட்டையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் கிரிக்கெட்டையும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டடீஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து போகலாம் ஏன்னா நீங்கள் டோட்டலாக புதுசாக அவங்களோட கிரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எடுத்தோடனே நான் ஃபுல் ஃபோக்கஸையும் நான் கிரிக்கெட்டுக்கு தான் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ் நீங்கள் நல்லா விளாண்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை சில டைம் ஃபுல் ஃபோக்கஸையும் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு தந்துட்டு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸோ மேக்சிமம் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கிரிக்கெட் கெரியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர போகிறீங்களா எயிட்டி பர்சன்டேஜா சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இதை பேஸ் பண்ணி காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் திங் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆர்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறோமா இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உங்களோட பார்த்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பார்த்து வந்து ஆர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்கள் வந்து கிரிக்கெட்க்கு வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தான் படித்தேன் எனக்கு வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டென் இந்த மாதிரி டைமில் வந்து ஓவர் ஆகும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு டைம் வந்து இனஃபாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்பலாம் வேணாம் கிரிக்கெட்டை நான் கம்ஃபர்ட்டாக ஒரு ஜோனில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய டைம் டைம் வந்து இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து ஸ்டடிஸையும் கிரிக்கெட்டையும் என்னால் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது பேஸ்ட் ஆன் உங்களோட கன்வீனியன் சரி ஓகே நான் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸோ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் கிரிக்கெட்டில் காலேஜ் போனதுக்கப்புறம் என்னோடய கெரியரை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதுவரையே நீங்கள் கிரிக்கெட்டே விளாடல ஏதோ ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அந்த காலேஜ் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும் அது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டீம் ஆடுறதாக தான் இருக்கணும் நீங்கள் இன்ஜினியரிங்காக எடுத்துகிட்டாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவாக இருக்கணுன்னா யூனிவர்சிட்டி டீமாக தான் இருக்கணும் நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட கோல் வந்து யூனிவர்சிட்டி டீமாக தான் இருக்கணும் ஓகே யூனிவர்சிட்டி டீமுக்கு நான் எப்படி வந்து போகிறது என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் டீம்ஸ் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு டீம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அண்ணாநிதி யூனிவர்சிட்டிக்கில் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் காலேஜஸ் வந்து இருக்குது இந்த காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்குது எல்லா பேட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீமை வந்து அவங்களால் கன்வெர்ட் வந்து பண்ண முடியாது ஸோ அவங்க எப்படி வந்து அந்த டீம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஜோன் ஜோனாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர் டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு ஜோன் இன்னொரு ஃபோர் டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஜோன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க அந்த ஜோனுக்குள்ளே வந்து மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு ஜோனில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு உள்ளே இருக்க அண்ணாணி சுட்டி காலேஜஸ்க்கு வந்து மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த காலேஜஸில் மேட்சஸ் கண்டெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜோனில் வந்து வின்னர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த வின்னர்ஸ் இப்போ ஜோன் ஒன்னில் ஒரு வின்னர்ஸ் இருப்பாங்க ஜோன் டூவில் ஒரு வின்னர்ஸ் இருப்பாங்க ஜோன் த்ரீ வின்னர்ஸ் ஜோன் ஃபோர் வின்னர்ஸ் ஜோன் ஃபைவ் வின்னர்ஸ் இந்த வின்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மேட்சஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஜோன் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்டர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமே வந்திருப்பாங்க அந்த டீம் எல்லாத்துக்குமே மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மேட்சஸில் செமிஃபைனல் ஃபைனல்ஸ் இந்த நாலு டீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு டீம் மேட்சஸ் வந்து விளாடும் போதும்போது வெளியே செலக்டர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மேட்சஸில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த நாலு டீம்லேருந்து ட்வெண்ட்டி மெம்பர்ஸை வந்து பிக் பண்ணுவாங்க அந்த ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ப்ராபபிள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்ணா அண்ணாநூசிட்டியில் இருக்க எல்லா காலேஜஸ்க்கும் மேட்சஸ் கண்டெக்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த இவ்வளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த டுவெண்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிள்ஸில் இருப்பாங்க அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸை வந்து மேட்சஸ்க்கு வந்து கூட்டி போவாங்க யாருக்காச்சும் இன்ஜுரியோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமோ அவங்க வந்து ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஃபைவ் மெம்பர்ஸில் வந்து ஒரு ஒரே பிக் பண்ணி அந்த ஒரு டீம்ல வந்து போடுவாங்க இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி டீம் ஆடுறதுக்கான ப்ராசஸ் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜோன் மேச்சஸ் விளாட்ணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காலேஜ் டீமில் போய் ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டீமில் வந்து ஜோன் மேட்சஸ் வந்து விளாட்ணும் ஜோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இன்டோர் ஜோன் போகணும் இன்டோர் ஜோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் போகணும் அப்படி நீங்கள் போனீங்கன்னாலும் வெளியே வந்து செலக்டேஸ் பார்க்கும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸோ உங்களோட பேட்டிங் ஸ்கில்லோ பவுலிங் ஸ்கில்லோ அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களை வந்து பிக் பண்ணி யூனிவர்சிட்டி டீமுக்கு வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சைட்லேருந்து நம்ம போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அதே சேம் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே எக்ஸாம்பிள் நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கு நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ்லுமே நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி சேம் அதே மாதிரி தான் நீங்க காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னா காமராஜ் கீழே இருக்க நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஜோன்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஜோன் மேட்சஸ் வந்து நீங்கள் விளாட்ணும் ஃபர்ஸ்ட் ஜோன் மேட்சஸ் விளையாண்டுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களை இன்டர் ஜோன் கூட்டு போவாங்க இன்டர் ஜோன் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி டீம் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லா பேருக்குமே ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் நம்ம காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் போறது நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக யுனிவர்சிட்டி டீம் வந்து ஆடணும் அந்த யுனிவர்சிட்டி டீம் ஆடுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன டீம்ஸ் எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ டீம்ஸ்லாம் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ஜோன் இன்டர் ஜோன் இந்த மேட்சஸ்லாம் கண்டக்டே பண்ணாமல் ஸ்டெயிட்டாக வந்து யூனிவர்சிட்டி டீம் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிந்துஸ்தானாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜோன் மேட்சஸ்லாம் எதுவுமே இருக்காது ஸ்டெயிட்டாக வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி டீம் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்சஸ்லாம் வந்து விளாட்றாங்கள விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு யூனிவர்சிட்டி டீம் வந்து சூஸ் பண்ணுறாங்களா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் டுவெண்ட்டி மேட்சஸ் விளாண்டுறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி டீம் சான்சஸ் வந்து கிடைக்கும் காந்தி கிராம் யூனிவர்சிட்டியெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு காலேஜ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜோன் மேட்சஸ் எதுவுமே இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கிற ப்ளேயரை வந்து பிக் பண்ணி ஒரே டீம் தான் இருக்கும் அந்த டீமை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே வந்து யூனிவர்சிட்டி மேச்சஸ்க்கு வந்து கூட்டு போயிடுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே யூனிவர்சிட்டி ஆனோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு யூனிவர்சிட்டி டேரக்ட் டீமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க வந்து டீமில் வந்து போட்டுருவாங்க நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து டீமில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஸ்டெயிட்டாக வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி மேட்சஸ் வந்து ஆடலாம் யூனிவர்சிட்டி மேட்சஸ் ஆனீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக எங்களுக்கு வந்து ஃபார்ம் த்ரீ சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஏதாச்சும் போலீஸ் இந்த மாதிரி எஸ்ஐ பிசி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதினீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே மார்க் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேக்டர்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ண போறீங்களா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் வந்து எந்த கீழே வருது அப்படிங்கிறத முன்னாடியே நல்லா நோட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க கோச் வந்து எந்த மாதிரி கிரியேட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது லீவ் மாட்டேன் ஓடி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரெஷர் அது ஒரு தனி வேலை வந்து போய்ட்டு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பாய்ஸுக்கு வந்து சொல்லியிருக்கேன் பாய்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ காம்படிஷன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா டீம் நிறையா மேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது பட் உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துகிட்டுனா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே அது வந்து ஒரு தனியான ஒரு பாத்துல வந்து போகும் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் டூ வாட் யூ லவ் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க என் கிரிக்கெட் விளாட்ற ஏன்டா போகிற லீக் மேட்சஸ்க்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கன்சிஸ்டண்டாக ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வாட் யூ லவ் இஸ்